அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கேழ்கீரையில் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேழ்கீரை வந்து நாங்கள் எங்களோட கார்டன்லேயே போட்டு வளர்த்த கேழ்கீரை. அது ஹார்வெஸ்ட் பண்ணது இதுக்கு முதல் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா பொடியாக நறுக்கின கேழ்கீரை, அதோட நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உரைப்பு கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய்ப்பூ தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பில் சட்டி வச்சு நல்லா சூடாக்கிட்டு அதில் கேழ்கீரையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. எண்ணெய் யூஸ் பண்ணுற இல்லை, அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கு பிறகு வெட்டின வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்குது. கீரை வந்து குயிக்காக செய்யலாம், லாங் டைம் எடுக்காது. உப்பு வந்து தேவையான அளவு சேருங்க. கீரைக்கு வந்து அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா கீரையில் ஒரு உப்பு தன்மை எப்படியும் இருக்கும். அதனால் உப்பு வந்து நல்லா குறைவாக சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு வந்து நாங்கள் இப்போ தேங்காய்ப்பூ வந்து அதில் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு தேங்காய்ப்பூ சேருங்க. தேங்காய்ப்பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சுவை வந்து அதிகமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய்ப்பூ வந்து குக் ஆகும் வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரைக்கினா சரி. செய்கிறது ரொம்ப ஈஸி. நன்றி, வணக்கம்.